ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தோக்கி, அதாவது த்ரோட்டோகிராம ஆராய்ச்சி சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன லெசன் பார்க்க போகிறோம், அதானா 9th லெசன், ரசவாதம். ஃபஸ்ட்டு இதில் க்ரைட்டீரியாஸ் என்னென்னு பார்த்துடலாம். உண்மை, பெருமை, தன்மை, மதிப்பு. நெக்ஸ்ட்டு ரசவாதத்தை பற்றின வித்தியை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரசவாதம்னு சொல்கிறது ரொம்ப டஃப்பாக இருந்தாலும், நம்ம எத்தனை முறை பண்ணாலும் ஃபெயிலியர்ஸ் ஏற்பட்டாலும், உள்ள ஏமாற்றம் ஏற்பட்டாலும், நம்ம ரிப்பீட்டடாக அதில் ட்ரை பண்ணி அதில் இறங்கினவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் இருக்கும், அதாவது ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதை டெஸ்டிங் ப்ராசஸ் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை டெஸ்டிங் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளால் தீர்க்க முடியாத டிசீஸ் இருக்கும் இல்லையா, அதை தீராத நோய் அப்படின்னு சொல்லுவோம். தீராத நோய்ங்கிற லிஸ்ட்டில் என்னென்ன வரும் அப்படின்னா, குட்டம், புற்று, அப்புறம் டிவி இருக்கும், லெப்ரஸி, அப்புறம் கேன்சர், டயபெட்டிஸ், அதுக்கப்புறம் வயிற்றில் இருக்க புண்ணு, இது மாதிரி விஷயங்களை வந்து கொடிய நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கொடிய நோயை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு அதுக்கான மருந்து, அந்த என்னென்ன மருந்து இருக்கும் அப்படின்னா, பற்பம், செந்தூரம், கட்டு, இது மாதிரி மருந்துகள்லாம் இருக்கும். ஸோ அந்த மருந்தெல்லாம் நம்ம மெடிசனாக கொடுத்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா, டிசீஸ் க்யூர் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை எப்படி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா, தாமரமோ இல்லைன்னா வெள்ளி உருக்குமோமோ, அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம பண்ண மெடிசனை வந்து அதில் கொடுத்தோம் அப்படின்னா, அந்த தாமரமோ வெள்ளியோ அது வந்து கோல்டாக அப்படியே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதனால் வந்து சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மட்டமான உலோகமே உயரான, அதாவது கோல்டாக கன்வெர்ட் ஆகும் போது, ஸோ நம்ம உடம்பில் தீர்க்க முடியாத இருக்கிற அந்த டிசீஸை வந்து நம்ம இந்த செஞ்ச மெடிசன் வந்து க்யூர் ஆக்கிடும், நம்ம உடம்பையும் வந்து ஒரு நல்ல நிலைக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதோட பெருநோக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மருந்தை வந்து நம்ம முறைப்படி செஞ்சு அதை நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தீராத டிசீஸ் க்யூர் ஆகிறதும் இல்லாமல், நம்மளுக்கு அது கோல்டாக மாறுறதால அந்த செல்வத்தினால நம்மளுக்கு புகழும் அடையலாம். இதுதான் வந்து இந்த பெரும் நோக்கோடு தான் சித்தர்கள் வந்து இந்த மெடிசன்ஸ் ரசவாதம் வந்து எப்படி செய்யணும், அது எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கான நெறிமுறைகள் என்ன, எல்லாத்தையுமே அவங்க செஞ்சியும் காட்டியிருக்காங்க. பை த சேம் டைம் சித்தர்களையும் வச்சு நம்மளுக்கு ப்ராக்டிக்கல், அதாவது அவங்களோட சீடர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த சீடர்களையும் வச்சு நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக செஞ்சியும் காட்டியிருக்காங்க. இப்போ இதில் குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம ரசவாதம் கரெக்டாக வரணும் அப்படின்னா, நம்ம யோக சக்தியும் ஞான சக்தியும் வந்து நம்ம கண்டிப்பாக அதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும், அதை நம்ம அந்த நெறிகளை வந்து வழுவாமல் அந்த ரூல்ஸை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு இதான சித்திகள் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் சித்திகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, யோக சக்தியும் ஞான பெருக்கமும், இது ரெண்டும் அடைஞ்சவங்களுக்கு வந்து அந்த மூன்று விட ஈனணி இருக்கு இல்லையா, அது வந்து தோணாது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கோல்ட் அவங்களால ஃபார்ம் பண்ண முடிஞ்சாலும், அது மேலே அவங்களுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை ஆசையோ இருக்காது. இதனால தான் தமிழில் கோல்டுக்கு வந்து வெறுக்கை அப்படிங்கிற ஒரு நேமும் வந்திருக்கு. இப்போ ரசவாதத்தோட சித்தி முறைகளை பார்க்கலாம். இதில் ரசவாதத்தோட சரியான மற்றும் தவறான சித்தி முறைகள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சரியான முறை என்ன அப்படின்னா, ரசவாதத்தை வந்து யோக சக்தியும் ஞான சக்தியும் ரெண்டுத்துலேயும் நம்ம நல்லா நாலேஜபிள், அதாவது நம்மளை அதில் ட்ரெயின்டாக ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு அந்த வாத சக்தி, அதாவது ரசவாதம் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து சித்தி ஆகிடும். இதில் தவறான முறை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒருவேளை அதில் கோல்டு கிடைக்கும், ஸோ இதனால் நம்ம ப்ராஃபிட் ஆகலாம் அப்படிங்கு பேராசைப்பட்டு ரசவாதம் செஞ்சாங்க அப்படின்னா, அது சித்தி ஆகாது. இதுதான் சரியான முறையும் தவறான முறையும், அதாவது ரசவாதம் செய்கிறதுக்கானது. இப்போ வாத சித்தின்னு பார்த்தோம். ஸோ வாத சித்தியில் என்னென்ன மூன்று விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் மூலிகை இருக்குது, தாது இருக்குது, சீவம் இருக்குது. ஸோ இதில் மூலிகை, தாது, சீவம், இதை வச்சு எப்படி மெடிசன் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு இது மாதிரி ரிலேட்டடாக சித்தா ரிலேட்டடாக வீடியோஸாக இருந்தாலும் சரி, இல்லை மெடிக்கல் ரிலேட்டடாக இருந்தால் என்ன வீடியோவாக இருந்தாலும் சரி, கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ஒன் பை ஒன்னாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.